தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்னொரு முறை இந்த திருப்பலியில் பங்கேற்க நமக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு நினைவு கூறுவது நமது வாழ்க்கை பயணத்தின் இறுதி அத்தியாயம், அதை நோக்கிய பயணமாக இருப்பினும் அந்த அத்தியாயம் ஒரு புது துவக்கமாக இருக்கிறது என்பதன் உத்வேகத்தை நமக்கு ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு கொடுக்கிறது. இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், இறை வார்த்தையை அறிவித்தார், இறை அரசிற்கு நம்மை தயாரித்தார், புதுமைகள் பல செய்தார், நமக்காக உயிரையும் கொடுத்தார், அதன் பிறகு உயிர்த்தார். இந்த உயிர்ப்பு காலத்தில் இருக்கிற நாம் நமக்கு கொடுக்கும் ஒரே ஒரு செய்தி, எந்த ஒரு வாழ்க்கையும் எதிர்நோக்கில்லாமல் சென்றால் அது தீர்ப்பில் போய் முடியும். எந்த ஒரு வாழ்க்கையும் எதிர்நோக்கோடு, when there is a life with hope, அது வாய்ப்பில் போய் முடியும் அடுத்த கட்டத்திற்கு. தீர்ப்பு வாய்ப்பு, நாம் தீர்ப்பை நோக்கிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறோமா அல்லது வாய்ப்பை நோக்கிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறோமா? இந்த காலகட்டத்தில் இன்னும் நெருக்கமாக நம்மை இந்த கொரோனா தொற்று பாதித்து கொண்டு வருகிறது. இவ்வேளையிலே நம்முடைய பயணம் நம்பிக்கையோடு வாய்ப்பை நோக்கிய, புது வாழ்வை நோக்கிய பயணமாக இருக்கிறதா அல்லது தீர்ப்பை நோக்கிய, ஒரு முடிவை நோக்கிய பயணமாக இருக்கிறதா என்பதை சிந்திப்போம். அந்த சிந்தனைக்கும் இறை வார்த்தைக்கும் அவருடைய செயல்பாட்டிற்கும் அவருடைய சித்தத்திற்கும் தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், மனித பலவீனங்கள் இணைத்து மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்யான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இவ்வேளையிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நாம் எந்த வேண்டலை இந்த திருப்பலிக்கு சிந்தனையாக ஒப்புக் கொடுக்கிறோமோ இறைவனின் பாதத்தில் நம்முடைய வேண்டல்களையும் நம்முடைய வாழ்வையும் எதிர்நோக்கு பயணத்தையும் ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உலகுக்கு விண்ணக நலன்களையும் உமது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டுச் செல்வனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 44-52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர், ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும்
நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. பல்லவி, மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேல் விட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி, மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி, மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 7-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினிய நண்பர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகங்களின் மைய கருத்து, நான் முன்னுரையிலே கூறியது போல, நம்முடைய வாழ்வு எதை நோக்கிய பயணமாக இருக்கிறது? ஒரு எதிர்நோக்கு பயணமாக இருப்பின், இங்கிலீஷில் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க, அருமையான ஒரு வார்த்தை ஹோப், எதிர்நோக்கு பயணம். முடிந்தவற்றை பற்றியே சிந்திக்காமல், முடிந்தவை நமக்கு கொடுத்த அனுபவங்கள், ஆனால் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பது நமக்கு ஒரு வாய்ப்பை தரும், புது வாழ்வை தரும். இதற்கு ஒரு உதாரணம், இந்த நாட்களிலே நான் சிந்தித்து கொண்டு வருவது, பல இழப்பினை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இறப்பு என்கிற இழப்பினை, கொரோனா தொற்றினால் நம்மால் காப்பாற்ற முடியாமல் இருக்கும் இழப்பை விட, நமது குடும்பத்திலே நம்மோடு இருந்து இறந்தவர்கள் இறக்கும் பொழுது, ஒரு கடைசி ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு அவர்களுக்கே தெரியுமாம் உயிர் போகப் போகிறது என்று. பல மாற்றங்கள் இருக்கும் அவர்களிடம். என் தந்தையையும் நான் இழந்தேன் ஒரு ஆண்டு 6 மாதத்திற்கு முன்பு. ஒரு வாழ்வு
எதிர்நோக்கில்லாமல் இருக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த உயிர் பிரிந்து விடுகிறது. எதை நோக்கி பயணம் செய்யாத பொழுது அந்த உயிர் இருப்பதற்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை, அதனால் அந்த உயிர் பிரிந்து விடுகிறது. இதைத்தான் மறுபடியும் மறுபடியும் இயேசு கூறுவது. உயிர்ப்பு என்பது உன் வாழ்வு எதையோ நோக்கி எதிர்நோக்கி பயணிக்கும் பொழுது அது புது வாழ்வு பெறுகிறது, உயிர்ப்பு பெறுகிறது. எனக்கு ஏதோ செய்யணும், ஒவ்வொரு நாள் நம்ம எந்திரிக்கும் பொழுது இது எப்போ தெரியும் அப்படின்னா, நல்லா வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிறாங்க பாருங்கள், ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ அவங்களே அவங்க ஆக்குப்பை பண்ணிக்கணும், அவங்களே அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வேலைகளை அவங்களை ஈடுபடுத்தி கொண்டால் மட்டுமே அந்த பயணம் ஒரு சராசரியான பயணமாக செல்லும். இல்லையென்றால் உடல்நலக்குறைவு ஏற்படும், மனநலை குறைவு ஏற்படும், உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும், பல பிரச்சனைகள் வரும். எதிர்நோக்கு பயணம் எதை நோக்கிய பயணமாக இருக்கிறதோ அது புது வாழ்வுக்கு நம்ம இட்டு செல்லும். இதுதான் மைய கருத்தாக வைக்கிறார். இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறார் இயேசு. இதில் எந்த ஒரு இறைத்தன்மை வாய்ந்தவர் இந்த மாதிரி கூறியிருக்க முடியாது. நீங்கள் நம்பினால் என்னை விட அதிகமான காரியங்களை செய்ய முடியும்னு சொல்கிறார். இதற்கு உதாரணமாக புனித சின்னப்பரை கூறலாம். பவுலடிகளார் எங்களுக்கு பாடம் எடுத்த, செயின்ட் பால்ஸ் அந்த லெட்டர்ஸை பற்றி பாடம் எடுத்த ஆசிரியர் பேராசிரியர் கூறுவார், கூற வேண்டுமெனில் இயேசுவை விட அதிகமாக இறை வார்த்தையை இறை அரசை பரப்பியவருள் ஒருவர் என்று கூறினால் புனித சின்னப்பரை சொல்லலாம். பல இடங்களுக்கு சென்று அவர் இல்லைனா இன்றைக்கி திருச்சபை கிடையாது. திருச்சபை என்ற ஒரு கட்டமைப்புக்கு உருவானதற்கு சண்டை போட்டு பல விதங்களில் இறை வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு காரணம் இயேசுவை சந்திக்கவே இல்லை. அவர் கூட சொல்கிறார், சீடர்களுள் நான் கடைக்கோடியான சீடன், இயேசு கூட இருந்ததில்லை, இயேசுவை நான் பார்த்ததில்லை. ஒரே ஒரு காட்சியின் மூலம் அனைத்தையுமே மாற்றுகிறார். எங்கேயோ போயிட்டு இருந்த ஒரு பாதை அப்படியே ஒரு யூட்டன் அடிக்கும். புனித பவுல் அடிக்கலார், நம் வாழ்வும் இயேசுவை பின்பற்றும் வாழ்வாக இருப்பின் இயேசுவை விட அதிகமான இறை நம்பிக்கையை நாம் மக்கள் மத்தியிலே கொடுக்க முடியும், அதுவும் இவ்வேளையில். எதிர்நோக்குள்ள பயணமாக நம்முடைய பயணங்கள் இருக்கு என்றால் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் பொருளாதார அளவில், அடுத்து என்ன நடக்கும், இதற்கு பிறகு ஏற்பட போகும் இழப்பு, இதனுடைய பாதிப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லும் என்பது கூட யாராலும் கணிக்க முடியவில்லை. இவ்வேளையிலே நம்முடைய பயணம் தனிப்பட்ட பயணம், எதிர்நோக்குள்ள பயணமாக இருப்பின் புது வாழ்விற்கு அது வித்தாகும். ஏனென்றால் இதை போன்ற ஒரு இழப்பு பல நேரங்களில் பல காலகட்டங்களில் வரலாற்றில் நடந்திருக்கிறது. இது புதுசில்லை, இப்போ நமக்கு நடக்கிறது நமக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் பல காலகட்டங்கள் நடந்திருக்கு. 100 வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கு, 200 வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கு. மக்கள் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறார்கள். எதிர்நோக்குள்ள பயணமாக இருப்பின் அது புது வாழ்விற்கு நம்ம இட்டுச் செல்லும். ஆகவே இந்த திருப்பலியிலே நம்முடைய பயணமும் எதிர்நோக்குள்ள பயணமாக இருக்க இறைவனின் அருளை வேண்டுவோம். இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றுள்ளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவையனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவும் உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த திருப்பலியிலே பல்வேறு கருத்துகளோடு பங்கேற்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீங்கள் நீர் கொடுத்திருக்கும் இந்த வாழ்வு புது வாழ்வாக, உத்வேகம் பெற்ற எதிர்நோக்குள்ள வாழ்வாக அமைய உமது அருளையும் உமது வழி நடத்துதலையும் அவர்களுக்கு என்பித்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கொரோனா தொற்றினால் பல்வேறு சூழலில் குடும்பங்களை விட்டு மரித்து போன உம்மிடம் வந்து சேர்ந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். முன்னை தெரிய நிலையான உறவுண்டு வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக்குவாய். திருவிருந்து பல்லவி, தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஆனால் அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சியை அவர்கள் காண்பார்களாக. அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தனது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்க திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. உங்களுடைய திருப்பலி கருத்துக்களோட திருப்பலியை பார்க்கறதுக்கு திருவிவிலியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.